வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினு பேசுறேன். ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப இளமையா. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, உனக்கு 37 வயசாகுது, நீ எப்படி வயசு சொல்லிட்டேன்னு பரவாயில்ல, பட் உனக்கு 37 வயசாகுது, எப்படி நீ இவ்வளவு ஹெல்த்தியா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசுல நான் சாப்பிட்ட சாப்பாடு, உணவு முறை, பழக்க வழக்கங்கள், பக்கா கிராமத்துல பிறந்து ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிட்டுருக்கேன். நீங்கெல்லாம் கூட இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் ஹைபிரிட், அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ், அதாவது இப்போ கப்கார்ன் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா மஷ்ரூம் சாப்பிட்றீங்க, இப்போ ஆர்டிபிஷியல் மஷ்ரூம்ஸ், அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி மழை பெய்யுற காலங்களில் ஒரு சும்மா ஒரு பேக் எடுத்துட்டு தோப்புக்குள்ள போய் வெறப்புல மொட்டுக்கால சைட்ல இருக்கும் இருக்கிறதுலயே உலகத்துலயே ரொம்ப டேஸ்டியஸ்ட் ஃபுட், நான்வெஜ்லாம் எல்லாத்த விட ரொம்ப டேஸ்டியான ஃபுட் வந்து மஷ்ரூம் தான், ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். தனி வீடியோ பார்ப்போம். அந்த மாதிரி நான் ரொம்ப நிறைய சின்ன வயசை சாப்பிட்டு வளர்ந்ததுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் மக்காசோளம். இயற்கையாவே நம்ம ஊர்ல சாதாரண கிராமங்களில் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் ஹைபிரிட்ஸ் போ வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பரிச்சயமா, நீங்க ஹைபிரிட் வெரைட்டி போகாம இது வந்துட்டு நம்மளோட தோட்டங்கள்ல விளையக்கூடியது, முக்கியமா சேலம் ஆம்பூர் அந்த சைடு. நான் இப்ப ஊருக்கு போயிருந்தேன், ஆன் த வேல இது வாங்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி நீங்க சேலம் சைடு வந்து மண்ணுக்கட்டில நிறைய பிளாட்டினம், நிறைய வந்துட்டு தங்கம் வந்து அந்த மண்ணில் சோர்ஸ் ரிச் இருக்கிறதுனால அங்க மஞ்சள் விளையுதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது நிறைய விளையுதுன்னு சொல்லுவாங்க மக்காசோளம். என்ன இதுல ரொம்ப ரிச்சஸ் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா, முதல்ல யாராவது இந்த சீசன் மாசமா இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கு, அண்ட் நியூரல் ஷீட் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த நரம்பு வளர்ச்சி, உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி குழந்தையா என் குழந்தை இருக்கணும்னு நினைச்சா மக்காசோளம் மாசமா இருக்கும் போது நீங்க மிஸ் பண்ணிடாம சாப்பிடுங்க. பிரெக்னன்சில இந்த சீசன்ல கிடைக்குது, ஸோ அதே மாதிரி பிரெக்னெண்டா இல்லாதவங்க கூட இந்த 3 மாசம் சாப்பிடும் போது மீதி இருக்கிற 9 மாதங்கள் இது உடம்புக்கு சத்து கொடுத்துட்டே இருக்கும். என்ன சத்து கொடுக்கும், சர்க்கரை வியாதிக்காரங்க நிறைய எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு மக்காசோளம். இது நிறைய நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை நல்லா கட்டுப்படுது, அதை விட எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இந்த இருதய ரத்த குழாயில் கொழுப்பு, கார்ன் ஆயில் ரொம்ப நல்லது, ஏன்னா அது எச்டிஎல் கூட்டும், நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்கும் சொல்லுவாங்க. பட் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்டிப்பா குறைச்சி ரத்த குழாயில் இருக்க கொழுப்பை கரைச்சி அத்திரோஸ்கிலோரிக் டெபாசிட்ஸ் பிளாக் இருக்குன்னு சொல்லல, அந்த பிளாக்கை கரைக்கக்கூடிய தன்மை இந்த மக்காசோளத்துக்கு தான் அதிகமா இருக்கு. எல்டிஎல் கொலஸ்ட்ரால இது கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரோபயோட்டிக்னா என்னன்னா தயிர் ஊறுகாய் இதெல்லாம் வந்து வெளியே நம்ம வந்து நல்ல கிருமிகள் மூலமா குளிக்க வச்சு அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய பெருமுடல் சொல்ற கட் மைக்ரோபியம்க்கு நல்லதுன்னு சொல்றோம். ஆனா இது இது வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்துட்டு வாழைப்பழம், இது எல்லாமே வந்து ப்ரீபயோட்டிக் ஃபுட். ப்ரீபயோட்டிக் ஃபுட்னா இப்ப நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் தயிர் சாப்பிட்டா கூட வயிற்றுல இருக்கிற ஆசிட் நல்ல சிலதுனால அந்த நல்ல கிருமிகள் செத்து போய் கூட போகலாம் நம்மளுடைய கட்ஸுக்கு. ஆனா இது சாப்பிடும் பொழுது எந்த வகையில டேமேஜஸும் இல்லாம அப்படியே நம்மளுடைய பெருங்குடல் சிறுங்குடல் போய் இது ரீச் ஆகும் சத்தா போய், இது வந்து அந்த நல்ல பாக்டீரியாஸ்க்கு நல்ல இதுக்கு வந்து தீனி போடுமா ஃபுட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ரிச் ஃபைபர், மூலம் வராது, குடல் புற்றுநோய் வராது, மூலம் இருக்கவங்க ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டா ஃபைபருக்கு இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரிச்சஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரீபயோட்டிக், ஸோ மாசமாக இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உலகத்திலேயே மிக புத்திசாலியான ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்கிறதுக்கு இது உதவும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இருதய சம்மந்தமான நோய், பிளாக்கு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், இல்லை உங்களுக்கு வந்துட்டு சுகர் இதெல்லாம் இருக்குன்னா இந்த 3 மாதம் விடாமல் இயற்கையாக நம்ம கிராமங்களில் கிடைக்க இதை வாங்கி சாப்பிடலாம். ஹைபிரிட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அமெரிக்கன் கார்ன், ஸ்வீட் கார்ன் இம்போர்ட் பண்ணி பதப்படுத்தி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம ஊரில் விளையிற நம்மளோட தங்கம், இது தங்கம் பண்ண கோல்டன் கலரில் இருக்கனால நான் சொல்கிறேன், இது நிறைய சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு நல்லது, இளமையாக இருக்கலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இதெல்லாம் மீறி இது வந்து நம்ம ஊர்ல நம்ம நாட்டுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வெதர் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதா கடவுள் வந்து விளைய வச்ச ஒரு அரு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு பயனடைங்க. குழந்தைங்களுக்கு ரோட்ல பார்த்தா நிப்பாட்டி வாங்கி தாங்க. நன்றி. இது அவிக்கும் போது, சாரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இது அவிக்கும் போது அப்படியே நான் வந்து என்ன சொல்றேன், 2-3 லேயர் எடுத்துட்டு இப்படி தோலோட வச்சு அவிக்க சொல்ல, லைட்டா உப்பு மட்டும் போட்டு, அப்பதான் இதுல சத்து ஃபுல்லா அதுக்குள்ள போகும். இட்லி சட்டிக்குள்ள இருக்க நீங்க வச்சு அவிக்கிறீங்கன்னா தோலை ஃபுல்லா உருவி இதை வச்சு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லா அதுல போயிடும். ஸோ இது தோலோட இப்படியே நீங்க 2-3 லேயர் மட்டும் தின்னு ஆக்கிட்டு இப்படியே போட்டு உப்பு போட்டு அவிங்க, அப்பதான் வந்துட்டு எல்லா சத்தும் நம்மளுக்கு வந்து சேரும். நன்றி.